Like on the cash app, the video like on the அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சீனிவாசன் மேஸ்திரி. இப்போ பின்னாடி பார்க்குறது பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடு. இப்போ இந்த காங்கிரீட் வீடும் உங்களோட ஆதரவால தான் இவ்வளோ தூரம் நம்ம இன்றைக்கி வீடியோ நம்ம மேற்கொண்டு ஒவ்வொன்றா நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் வீடு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி வேலையும் சரிங்க, எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே குறைச்சிருக்கும். ஆட்கள் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எப்படி எந்த அளவுக்கு நம்ம ரேட்டு குறைச்சி செய்ய முடியும், ஒரு ஆட்கள் கூலியாக சரிங்க எல்லாமே குறைக்கிறதுக்கான நிறைய இது வழிமுறைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தோணியில் நம்ம காங்கிரீட்டை கொட்டி நம்ம இதிலே நம்ம ஒரு சாரம் போட்டோன்னா ஒரு ஸ்டாண்டு வச்சாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மம்டியால் எக்ஸ்ட்ரா ஒரு ஆம்பளால் அது நிற்கணுங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த பணிக்கு இருக்கக்கூடிய அந்த செட்டப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண்ணாலே போதுங்க. இப்போ நான் அது நான் வீடியோவும் உங்களுக்கு காமிக்கிறேன், அதில் நீங்கள் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தளவுக்கு நம்ம பெண்ணாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே ஏறி நம்ம மேலேருந்து வாங்கி நம்ம காங்கிரீட் கொட்டிக்கலாம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்குதுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் நண்பரை குழிக்கு விட்டா அன்றைக்கி 650 ரூபா, அந்த ரேஞ்சுக்கு 600-650 இருக்குங்க. ஊருக்கு தகுந்தாற்போல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க. 700 ரூபா கூட ஒரு சில இடத்துல கூலி இருக்குதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஒரு ஆள் கூலியை நம்ம இதில் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை, நம்ம இந்த கட்டடத்துக்கே பார்த்தீங்கன்னா கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே இந்த பூச்சி வேலை எல்லாம் குறைக்கிறதுனால நம்ம இன்னும் நம்ம உள்ளார வெளியார அந்த பிளாஸ்டிக் பண்ணி பூசுறதுனால நமக்கு அந்த அதுலேயும் நம்ம பூச்சி வேலை இதில் இந்த மாதிரி பண்ணும்போது இல்லாததுனால இன்னும் நமக்கு ரேட்டு இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பட்டி பார்த்துக்குறோம். நம்ம செங்கலில் கட்டினாலோ அல்லது ஆல பிளாக்கில் கட்டினாலோ மற்றது நம்ம சிமெண்ட் செங்கல் இந்த மாதிரி எதில் நம்ம கட்டினாலும் இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பூசுறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு தொகை வந்துடுங்க. அந்த பூச்சி வேலையாக இருக்கட்டும், ஏன் மணல் வேணுங்க, சிமெண்ட் வேணும், உங்களுக்கு எல்லாமே இதில் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஃபுல்லாகவே மைனஸ் ஆகுது. அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு சேர்க்கணுன்ற இதில் தான் நம்ம நாங்கள் வீடியோ சேனல் வந்து சேனல் போட்டு நம்ம ஆரம்பித்து நல்ல ஒரு டெவலப் ஆகணும், ரொம்ப பெரிய ஆள் ஆகணும் அப்படியெல்லாம் நாங்கள் நினச்சி போடவே இல்லை. இந்த வீடியோ நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம இந்த அளவுக்கு உங்களோட ஆதரவு தான் மெயின் காரணம் அதுதாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போட்டோம், வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு குட்டுவாக்கில் தான் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டோம். வீடியோ போட்ட வாட்டிக்கு தான் சரி மக்கள் இடத்துல இதில் நிறைய கொஞ்சம் வரவேற்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனலை அப்படியே நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டோம். வளர்த்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீடியோவிலும் நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். எல்லாமே நம்ம எது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும் அப்படின்றது, நம்ம கொஞ்சம் செலவு குறையுன்றது நிறைய நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதனால தான் ஃபுல்லாக இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிராங்கு, இப்படி இது 2-way கிராங்கு தான் போட்டிருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கை தொட்டி இதில் பார்த்தீங்கன்னா டாப் ராடு யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அந்த மூளை மூளைக்கு கொடுக்கக்கூடிய அந்த ராடும் நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவருக்கு இதுன்றது அந்த எல்லோ மாதிரி இருக்கிற அந்த பைப்பு ஷவருக்கு உண்டானதுங்க, அதுவும் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒயரிங்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அந்த கம்பி கட்டிருக்கிற அந்த லைனிங்கும் சரிங்க, எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெஸ்ட்டாக தெரியுங்க. ஏன்னா நம்ம ஒரு முறை கட்டுறோம், அதை நம்ம தெளிவாக பெஸ்ட்டாக நம்ம பண்ணிக்கணுன்றது தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு ஒரு ஒரு இது சப்போர்ட்டாக இருக்கணுன்றதான் என்னுடைய நோக்கம். இது ஃபுல்லாக தான் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்பில் தான் நம்ம இது பண்ணுறோங்க. ஃபஸ்ட் லோடுக்கு மட்டும்தான் நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் லோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே ஏறி நம்ம காங்கிரீட் நிரவுவோங்க, ஃபினிஷிங் பண்ணி மேலே வருவோம். இப்போ அதனால் இந்த முதல் லோடுக்கு மட்டும் நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நம்ம கொட்டிட்டு வந்து இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து தண்ணி முழுமையாக எடுத்துகிட்டு போய் அந்த பழையை ஃபுல்லாக நனைச்சி விட்டுக்குவோங்க. ஏன்னா காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பழைய நம்ம நனைச்சி விட்டு போடும்போது உங்களுக்கு திரும்ப நம்ம பழக சென்டரிங் பிரிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றி முழுமையாக நம்ம போட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா லோடு போட்டு விட்டுருப்பாங்க. இப்போ லோடு போட்டுக்குவாங்க ஒரு ஆள், ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துகிட்டு வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம சாரம் போட்டாலோ அல்லது ஏதோ ஸ்டூலு வச்சு ஏதோ நின்றுக்கிட்டாலோ நின்று கொடுத்தாலோ அதுக்கு ஒரு ஆண் நண்பர் மேலே நின்று கொடுக்கறதுக்கு ஒரு ஆண் நண்பர் தேவைங்க. இன்னைக்கு ஒரு ஆண் நண்பருக்கு பார்த்தீங்கன்னா கூலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 600-650 இருக்குங்க. ஒரு சில பெரிய பெரிய டவுனில் எல்லாம் 700 ரூபா கூட போயிட்டுருக்குங்க. ஏன்னா அந்த ஒரு ஆண் நண்பரை குறைச்சிருக்குங்க. இப்போ அந்த ஆண் நண்பரை குறைச்சதுனால நம்ம என்ன பண்ணணும்னா ரேம்ப் மாதிரி போட்டுக்கிட்டோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரி ரேம்ப் மாதிரி போடுறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ஒரே ஆள் அவங்களே அள்ளி அவங்களே தூக்கிட்டு வந்து நமக்கு மேலே கொடுக்க முடியுங்க. ஏன்னா இந்த மாதிரி கொடுக்குறதுனால நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்மளுடைய அமௌண்ட்டு கொஞ்சம் குறையுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இதில் ஒரு ஏதோ நீங்கள் ஆண் நண்பருக்கு ஒரு 700 ரூபா இதுன்னும்போது அந்த அமௌண்ட்டு நமக்கு கண்டிப்பாக குறையும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட்டு குறைச்சி பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வீடியோவை பண்ணி நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நம்ம ஒரு பெஸ்ட்டாக அமைச்சிக்க முடியுன்றது தான் எங்களுடைய ஒரு இதுங்க. ஒரு சின்ன முயற்சி, உங்களுக்கு ஒரு இதாக இருக்கணும்னு, ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நம்ம ஒரு முயற்சி பண்ணி நம்ம ஒவ்வொரு முறை சொல்லிட்டுருக்கோம். இப்போ இதுவே நம்ம செங்கலில் கட்டணும், ஆல பிளாக்கில் கட்டணும் அப்படின்னா இது ரெண்டு பக்கமும் பூசுகிற காசெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது இது பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி காங்கிரீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ரெண்டு சைடும் நம்ம டைரெக்டாக பட்டி பார்த்துட்டு போயிடலாங்க. இப்போது ஒன்றும் பிரச்சனை, எந்த ஒரு நாளும் பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் எங்களோட சேனலில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக உங்களுக்கு குறைஞ்ச வழியில் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மில்லர் நிப்பாட்டியிருக்கோம். இந்த மாதிரி செட்டப்பில் தான் நம்ம அந்த தோணியில் கொட்டி நம்ம அடுத்தது அந்த ரேம்ப்பு வழியாக நம்ம மேலே ஏறி அந்த நம்மளுடைய சிட்டாலு கொடுத்துருவாங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இது இப்போ தாங்க போட்டு முடித்தோம். போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா முறையாக வாட்டம் கட்டி நம்ம சனிமலை பக்கம் தண்ணி வர மாதிரி வாட்டம் கட்டி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இப்படி பண்ணும்போது கலவை நாளைக்கு தலை இழுக்கும்போது கொஞ்சம் கலவை கம்மியாக பிடிக்குங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்ம பாத்திக்கிற எப்படி கட்டியிருக்கோன்றது அதை நம்ம அடுத்த இதில் இதை அட்டாச் நான் கொடுக்குறோம் பாருங்கள். உங்களுக்கு இப்படி பண்ணி முறையாக ரன்னர் போட்டு நல்லா நீட்டாக தட்டிக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பக்காவாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு எதாக இருந்தாலும் தண்ணி ஒரு லீக் ஆகிறதோ எதுவுமே வராதோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோ வராது, நல்லாயிருக்குங்க. நீங்கள் காங்கிரட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி சாயங்காலமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலே போட்டிங்கன்னா சாயங்காலம் காஞ்சிருச்சுன்னா தண்ணி ஒரு நனை நினச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் முழுமையாக அந்த மாதிரி பார்த்துக்கிற நீங்கள் கட்டி விட்டுட்டு நீங்கள் போயிடலாங்க. நீங்கள் வந்து கட்டிட்டு போனதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த மாதிரி முழுமையாக நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்க. இவ்வளோ தூரம் நம்ம இதுன்ற என்னுடைய இது கொஞ்சம் டீட்டெயிலை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அண்ணன் தம்பி நாங்கள் பிறந்தது வந்து 6 பேருங்க. 6 பேரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் 4வது ஆளுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அடுத்தது 2 பேர் பிறந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து அண்ணன் ஒருத்தருங்க, திரும்ப அவங்க ஒரு 3 பேர் எனக்கு 2-3 அவங்க 2 பேருமே அவங்களும் இறந்துட்டாங்க, 4 பேர் இறந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய சினிமா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய இந்த மாதிரி கள்ளிப்பால் கொடுக்குறது இதுன்றது இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களை கிராமப்புறங்களில் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நெல் மூட்டை இது மேலே தூக்கி வச்சுருவாங்க, தண்ணிக்குள்ளே சட்டி அப்போலாம் சட்டி தாங்க, அப்படியே சட்டி உள்ளே தூக்கிட்டு போய் இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் அதே மாதிரியெல்லாம் Like, share the video.